தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 10 பாகுபலிக்கு சமமான படம் தான் இந்தியன் 2. சேனாபதி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கறது ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சேனாபதி இஸ் கமிங் பேக் அண்ட் ஐ வாண்டட் டு சீ ஹிம். இந்தியன் 2ல பார்த்தனா அரசியல்வாதிக நீதி இருக்கிறவங்க பத்தி ஒரு ஸ்ட்ராங்கா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியன் 2 ட்ரைலர் வந்து சங்கரனை வந்து செம்ம பிரம்மாண்டமா பண்ணியிருக்காரு. அர்ஜுன் சாருக்கு எப்படி ஒரு ஜென்டில்மேனோ, கமல் சாருக்கு எப்படி இந்தியன் 1, விஜய் சாருக்கு எப்படி நண்பன்ற ஒரு படம் அவருக்கு ஒன்றா இருந்ததோ, இந்தியன் 2 பாகுபலியோட பெரிய லெவலில் வெற்றி அடையன்ற விதத்தில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆஸ்கருக்கு அவங்களாம் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புனாங்க இது டைரெக்டாக போவோம். ஏன் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டு, அந்த மாதிரியான கமல் சாரோட நடிப்பு, அது சங்கர் அண்ணனுக்கு நாங்களாம் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம். ஏன் தெரியுமா, கமல் சாரை வந்து எவ்வளோலாம் ரசித்து ஒரு கேரக்டரை பண்ண முடியுமோ அதை பண்ண வச்சு அழகு பார்த்தவர் சங்கரனை. அதனால் சங்கரனை பேசுறதுக்கு எப்படி சொல்கிறது, இன்னைக்கு ஃபுல்லாக பேசினிக்கலாம். தமிழ்நாட்டுடைய பிரம்மாண்டம்னு சொன்னால் எங்கள் அண்ணன் சங்கர் தான். அதே மாதிரி இந்தியன் 2 டபுள். அதனால் இது வந்து ஒரு ஆஸ்கர் இல்லை, பல ஆஸ்கர் ஜெயிக்கின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரசிகர்கள் இப்போ ரொம்ப ரொம்ப ஆவலாகிறாங்க இந்தியன் 2க்காக. இது கமல் சாருக்கு பெரிய லெவலில் ஒரு படமாக அமையன்றதுல எந்த மாற்று கருத்தும் இதுலேயே ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குன்னு சொல்லலாம். சங்கர் சார் வந்து எப்படா அதை கொண்டு போக போறாருன்னு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ எல்லாருமே சிலர் மீம்ஸில் வந்துட்டு இது அது கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. பட் ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா எங்கேஜிங்காக இருக்குன்றது இப்போ இந்த ட்ரெய்லர்லேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் கமல் சார் கெட்டப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நேதாஜி கெட்டப் அந்த புத்தர் கெட்டப் கொஞ்சம் மாற்றி மாதிரி போட்டிருக்கான்னு நினைக்கிறேன், பார்க்கவே செமையாக இருக்குது. அண்ட் சித்தார்த் பிரியா பனி சங்கர் அண்ட் மற்றவங்க ஒரு சிலர்லாம் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்கிற மாதிரி தான் தெரியுது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க தெரியுது. எஸ்பெஷலி வந்து எஸ் டி சூர்யாவை சொல்லலாம், அவர் வந்து ஒரு வில்லன் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இந்தியன் 1 நான் வந்து பிளஸ் 2 படிக்கும் போது தான் நான் அந்த படத்தை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் இப்போ இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்தியன் 2 வரப்போகுதுன்னு எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. கிளிம்ஸில் கொஞ்சம் தான் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு. பட் இந்த ட்ரெய்லரை பார்த்ததுமே சேனாபதி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கறது ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சேனாபதி இஸ் கமிங் பேக் அண்ட் ஐ வாண்டட் டு சீ ஹிம். விஜய் சூர்யா தான் வில்லம் போல இருக்குது, அவர் நல்லா இருக்கு. ஜீரோ டாலரன்ஸ்ன்ற ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபைட் சீன் ஆக்ஷன் நல்லா தான் இருக்குது. பழைய படத்தை விட இந்த படம் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் போல தோன்ற மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல ப்ரோ, நல்லா இருக்கு. சங்கர் வேற சொல்ல தேவையில்ல, இல்லை வேற நடிப்பு அரக்கன் வேற இருக்காப்புல எஸ் ஜே சூர்யா அவர் வேறு இருக்காரு. முக்கியமாக அவருக்காக பார்க்கலாம். மெயின் இதுனா சங்கர் நம்ம 90s தெரியும். இப்போ தான் விட்டாப்புல வேற ஒரு டேரக்டர் தேடின்னு போகிறோம். 90s சங்கர் தான் ஏதோ வந்திருக்க படம் பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் பார்த்தோம்னாக்கா அதுலேயே வந்து கொஞ்சமாக தான் சொல்லியிருப்பாங்க ஊழலை பற்றி. இது டைரெக்டாக யார் பண்ணுறா என்ன அப்படின்றத கொஞ்சம் நேமோடவே வந்துடும். அதனால் இங்கே இருக்கிற அரசியல்வாதிங்க அந்த படம் ரிலீஸ் ஆனால் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் பார்த்த மாதிரியே ஒரு சில விஷயத்தை அப்படியே பண்ணிட்டாரு, இது எப்படி இது சாத்தியம் அப்படின்ற மாதிரி சங்கரன்னன் பேச வச்சுருக்காரு. இது சங்கரன்னன் கிடச்ச மாபெரும் வெற்றி. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்தியன் 2 ரொம்ப ரொம்ப மக்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு படமாக அமையும். ஏன்னா இந்தியன் 1 ஆக்ஷனும் சரி சென்டிமெண்ட்டும் சரி ஒரு கதையோட ஸ்பீடும் சரி எங்குமே குறையல, இது அதையும் மிஞ்சிடும் அளவுக்கு இருக்குது. இது எப்படின்னா ஒரு பாகுபலி இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா 10 பாகுபலிக்கு சமமான படம் தான் இந்தியன் 2. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கமல் அண்ணா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எங்கள் பிக் பாஸ் கமல் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்து. சூர்யா பத்தி நமக்கு நல்லாவே தெரியும், எந்த ரோல் கொடுத்தாலும் நல்லா கணக்கச்சிதமா பண்ணிடுவாரு. ஸோ இதுல இந்த ட்ரெய்லர் வயசுல பார்க்கும்போது இவருக்கு ஒரு வில்லன் ரோல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அந்த லஞ்ச ஊழல் இதெல்லாம் பண்ணி பெரிய ஆளா இருக்கிறவங்கள தானே தப்பா, இவங்களும் ஒரு வகையில தப்பு பண்றவங்க தான். ஸோ அதுல ஒரு கேரக்டர் இவருக்கு இருக்காருன்னா எப்படி பண்ண போறான்றது படம் பாக்குறப்பதான் நமக்கு தெரியும். சன் சீன்லாம் பார்த்தனா கமலஹாசன் ஓனாவே பண்ண மாதிரி தான் தெரியுது, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஊழல் இந்த ஜானரை வந்து இருக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு ஜானராக இருக்கும்னு நினைக்கிறோம் ப்ரோ. என்னன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு ஸ்ட்ராங்காக சொன்னாங்க இந்தியன் 1ல. இந்தியன் 2ல பார்த்தோன்னா அரசியல்வாதிக நீதி இருக்கிறவங்க பற்றி ஒரு
ஸ்ட்ராங்கா சொல்றாங்கன்னு புதுசா கொண்டு வரப்போல இதுல. ஆனா புதுசா எதிர்பார்க்க போறோம் இந்த படத்துல வந்து. ஆனா டிஃப்ரெண்டா இருக்கு அந்த படத்துல. ஆனா ட்ரெய்லர் ஒரு டிஃப்ரெண்டா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் கிடையாது சங்கர் பிள்ள. இப்ப வந்து சங்கர் வந்து டைரக்டர் ட்ரெய்லர் ஒரு டிஃப்ரெண்டா தான் இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா இது வந்து அரசு, இவர் வந்து முதல்ல வந்து அவர் ஒரு நடிகர், அப்புறம் தான் அரசியல் தலைவர். ஏன்னா மக்களுக்கான தலைவராகவும் அவர் இருக்காரு, சினிமாக்கான ஒரு நடிகராகவும் அவர் இருக்காரு. இதை தான் உன்னிப்பாக பார்க்கணும். அரசியலையும் சினிமாவையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது. இப்போ அரசியலில் வந்து அவரோட சிந்தனைக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுறாரு, சினிமாவில் இதை வந்து ரியலாக பண்ணுறாரு. சரியா, அரசியலை வந்து இதுக்கு கொண்டு போகக்கூடாது. சரியா, ஒரு ஒரு ஹீரோ வந்து எப்படி ஒரு படத்தோட இது பண்ணணுமோ அதை குறையாம பண்ற ஒரே நடிகர் எங்க அண்ணன் கமலஹாசன் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல விட இது செகண்ட் பார்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. அது நிறுத்துறதுக்கு இந்திய தாத்தா வந்து ஒரு மக்களே அவரை வர வைக்கணும்னு நினைக்கிறாங்க. வர வச்சு அந்த தப்பை நிறுத்தணும், மக்கள் மனசுல பயத்தை உண்டு பண்ணணும். இதுதான் சங்கர் சாரோடைய ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜி நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். அது 2K கிட்ஸுக்குன்னா வந்து ஒரு சிலர்லாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அனிருத் நமக்கு நல்லா தெரியும், ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாரு, சிலாம் சூப்பரா பண்ணுவாருனு. பட் 90 கிட்ஸ்க்கு பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகமான ஒரு கேள்விதான். எனக்கு இப்போ பிஜிஎம் வயசில் கேட்கப்பவே நல்லா இருக்கு. சாங்ஸ்லேயே நான் வந்துட்டு லான்ச்லேயே நீர்வோப்பம் சாங்காக இருக்கட்டும், அந்த கம்பாக் இண்டியன் சாங்கு பாரா, இந்த மூணு சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சக் 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 அந்த சாங் வந்து எனக்கு பிஜிஎம் வைஸ் வீட்டில் இருக்கப்போ நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு, சிலலாம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. மேபி படம் பார்க்குறப்போ அப்படி தெரியுமோ என்னவோ, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் சங்கர் சார் வந்து இப்போ ஒரு நாளைக்கு அப்புறம் படம் பண்ணாமல் இருக்கிறாரு அப்படின்னு இருக்கும்போது தான் இந்தியனுக்கு வந்து ரொம்ப வருஷம் டைம் எடுத்து நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணி சிலர் முக்கியமான ஆக்டர்ஸை இழந்து, எஸ்பெஷலி விவேக் சார், நெடுமுடி வேணு சார், இவங்களை எல்லாரையும் இழந்து இப்போ அவங்களே வந்து திரும்ப ஸ்க்ரீனில் வராங்கன்னு நினைக்கிறப்போ இவங்கள பார்த்தே ஆகணுன்ற மாதிரி தான் எனக்கு இப்போ அது ஃபீலாக இருக்கு. ட்ரைலரை பொறுத்தளவுக்கு கட்சியை பற்றி எதுவும் டெப்த்தாக சொல்லலை. அவரே ரிவீல் பண்ணவே 1 மினிட் ஆயிடுச்சு. அவர் ஃபேஸை காட்டவே அந்த ட்ரைலரில் 1 மினிட்க்கு அப்புறம் தான் அவர் ஃபேஸே காட்டுறாங்க. அவர் கட்சியை பற்றி எதுவும் மக்கள் அவர் கமல் அண்ணனை பொறுத்த வரைக்கும் மக்கள் எப்பவுமே அவர் தப்பாவே பார்த்ததில்ல. அது அவருக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் கிஃப்ட்டு. ரெண்டாவது பார்த்தோன்னா அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அரசியலில் யாருக்கிட்ட வேணாலும் யார் வேணாலும் கூட்டணி போகலாம் வேணான்னு சொல்லலாம், அது அவங்க விருப்பத்தை பொறுத்து. சரியா, இன்னும் அவர் கூட போயிட்டாரு இவர் கூட போயிட்டாரு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு வீட்டில் இருக்கிறவங்களே 10 விதமாக யோசிப்பாங்க. அவங்களே அப்படி யோசிக்கும் போது ஒரு சினிமாலேயோ ஒரு அரசியல்லையோ எல்லாம் தன்முகத்தன்மையில் இருக்கிற ஒருத்தர், அப்பாவாகவும் இருக்கிறாரு, ஒரு கட்சி தலைவராகவும் இருக்கிறாரு, ஒரு நல்ல ரசிகருக்கு ஒரு நல்ல ஒரு தலைவராகவும் இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து யார் யாரையும் குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அனிருத்தை நல்லா ட்ரோல் பண்ணாங்க அந்த ஒரு சாங்குக்கு அப்புறம். இதுல அவர் பிஜிஎம் பார்த்தா இந்த ட்ரைலர்ல கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அவரை ட்ரோல் பண்ண அளவுக்கு ரொம்ப மோசமான பண்ணலன்னு தோணுது. விஷுவல் ட்ரீட் எதிர்பார்த்து வரவங்களுக்கு இந்த ட்ரைலர் கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு தோணுது. அண்ணி வந்து வேற லெவல் தலை. இப்ப இருக்கிற ஃபார்மே அவர் தான் தலை. அண்ணி அவர் தவிர வேற இது கிடையாது. இப்போ இப்பிருக்கு சொல்றானே அனிதான் நாலு கெட்டப் காட்டியிருக்காங்க. எப்படி இருந்தது அந்த நாலு கெட்டப் காட்டினதுல? எப்படி அதான் டிஃப்ரெண்டாக வரப்பில்ல. படம் பார்த்தா தான் தெரியும் எப்படி எதுன்ட்டு. சில படம்லாம் பார்த்துருக்கான், ட்ரெய்லர் பார்த்துருக்கான், படத்தை பார்க்குற நல்லாவே இருக்காது. படத்தை பார்த்தா தான் தெரியும் நமக்கு என்ன இது எது.